வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரிபிள் ஃபை ஐசி வச்சு எப்படி ஒரு ஆஃப் டிலே டைமரை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முந்தினே நம்ம வீடியோவில் ட்ரிபிள் ஃபை ஐசியை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் எப்படி ட்ரிபிள் ஃபை ஐசி ஒர்க் ஆகும் அதோடய பில் டீட்டெயில் எல்லாமே கொண்டு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குற பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆஃப் டிலே டைமர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு ஆஃப்டர் டிலே டைமர் அப்படிங்கிறது நம்ம ஒரு புஷ் பட்டனையோ இல்லை ஒரு சுவிட்சையோ நம்ம ப்ரெஸ் பண்ண பிறகு ஒரு புஷ் பட்டன் ஒரு புஷ் பட்டன் எப்படி இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது என்பவோ இல்லை என்சியாக மாறும் நம்ம கையை எடுத்தோம்னா பல்லடி அதோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடும் இங்கே நம்ம என்வோ புஷ் பட்டன் எடுத்திருக்கோம் அப்போ நம்ம அந்த புஷ் பட்டனை ஆன் ப்ரெஸ் பண்ண உடனே என்னவோ என்சியாக மாறும் மாறின உடனே நமக்கு அவுட்புட்டில் எல்இடியோ ரிலேவோ ஏதோ ஒன்று ஆன் ஆகணும் நம்ம புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்த பிறகு விரலை எடுத்த பிறகு ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு நம்ம எத்த எத்தனை செகண்ட் வந்து ஆனில் இருக்கணுமோ இல்லை எத்தனை மினிட் ஆனில் இருக்கணுமோ அந்த மினிட்டுக்கு பிறகு அந்த எல்இடியோ ரிலேவோ ஆ பொசிஷனுக்கு வந்துடும் இதுதான் வந்து ஒரு ஆஃப் டிலேவோட டைமரோட ஃபங்க்ஷன் இப்போ நம்ம இந்த சர்க்கூட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரெஸ் புஷ்பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணுவேன் எல்இடி ஆன் ஆயிடுச்சு இப்போ இந்த சர்க்கியூட்டில் நான் லெவன் பதினொன்று செகண்ட் வரைக்கும் ஆனில் இருக்கிற மாதிரி நான் இந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் லெவன் செகண்டுக்கு பிறகு அது பல்லடியே ஆஃப் ஆகிடுச்சி அப்போ நான் வாங்க நம்ம இந்த சர்க்கியூட்டை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஒரு ட்ரிபிள் ஃபைவ் ஆஃப்டிலர் டைம் இருக்குது என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம் ட்ரிபிள் ஃபைவ் ஐசி ஒன்று

ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு உள்ள ஒரு ஐசி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐசியோடய பின் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை பார்க்கவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிபுவி ஐசியோட உணா நம்பருங்கிறது கிரவுண்ட் பின் அதுக்கு நம்ம கிரவுண்ட் வோல்டேஜ் கொடுத்தாச்சு அதாவது மைனஸ் வோல்டேஜு அப்போது நம்ம ஒரு சோர்ஸையும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் சோர்ஸ் நம்ம இங்கே நைன் ஓட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைன் டு வந்து எடுத்தாச்சு மைனஸ் பின்னுக்கு ரெண்டு எனச்சி ஒன்றாவது பின்னுக்கு நம்ம கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு இந்த ஐசியோட எட்டாவது பின்னுங்கிறது பாசிட்டிவ் ஓல்டேஜ் பின்னு நாலாவது பின்னுங்கிறது ரீசெட்டு இந்த ரீசெட் பின்னு நம்ம எப்போயும் எனாபிளில் வச்சுக்கிறது நமக்கு நல்லது அவுட்புட் வந்து நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும் இந்த நாலா பின் எதுக்காக நம்ம எனாபிளில் வைக்கணும் அப்படிங்கிறத போன வீட்டில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க அப்போது எனாபிள் கொடுக்கணுன்னா அங்கே ப்ளஸ் ஓல்டேஜ் தரணும் அப்போ எட்டா ஆல்ரெடி ப்ளஸ் ஓல்டேஜ் இங்கே கொடுக்கணும் அப்போ அது ரெண்டே நம்ம லிங்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் ஓல்டேஜை நம்ம கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் டிசார்ஜ் பண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணும் தெர்ஸ் ஓல்ட் பண்ணணும் அதாவது ஏழா பண்ணணும் ஆறாம் ஃபிட்னும் இங்கே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் குலோம்னு சொல்ல ரெஸன்ஸ் வழியாக ப்ளஸ் ஓல்டேஜை அந்த இடத்துக்கு கொடுக்கணும் அப்போ நம்ம கண்ட்ரோல் குலோம்னு சொல்ல ஒரு ரெசன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ர்டு குலோவம்ஸு கோட்ருவாட்டு உள்ள ஒரு ரெசன்ஸு அப்போது ஃபஸ்ட்டு அந்த ரெசன்ஸுக்கு இன்புட்டுக்கு ப்ளஸ் ஹோல்டர் கொடுத்தாச்சு ரெசன்ஸோட அவுட் புட்டு இந்த ஏழாபின்னுக்கும் ஆறாவ பின்னுக்கும் வந்து இணையணும் நம்ம கொடுத்தாச்சு இப்போ இந்த இந்த இடைஞ்ச இந்த இடத்துல நம்ம ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரலோட்டிக் கெப்பாசிட்ட வந்து நம்ம கொடுக்கணும் அந்த எலக்ட்ரோலோட்டிக் கெப்பாசிட்டோட ரேஞ்ச் வந்து கண்ட்ரட் மைக்ரோஃபார்ட் ஒரு எலக்ட்ரலோட்டிக் கெப்பாசிட்ட நம்ம இங்கே கொடுக்கணும் அப்போ ப்ளஸ் ஹோல்டர் வந்து அந்த இணையக்கூடிய இடத்துல ப்ளஸ் ஹோல்டர் வந்து ஜாயின்ட் ஆகணும் கப்பாஸ்டரோட மறுமணை மைனஸ் என்று வந்து நம்ம கிரௌண்டோட ஜாயின் பண்ணிடலாம் இந்த கெப்பாசிட்டர் ரேஞ்ச் வந்து ஹண்ட்ரட் மைக்ரோஃபார்ட் உள்ள ஒரு கெப்பாசிட்டரு ஓகே நம்ம சூஸ் பண்ணியாச்சு இப்போ ட்ரிபிள் ஃபைவ் ஐசிங்கிறது அந்த ஐசியில் ஐசி எனாபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐசியை வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதோடய ட்ரிகர் பின்னுக்கு நம்ம நெகட்டிவ் பல்ஸை வந்து கொடுக்கணும் இப்போ நெகட்டிவ் பல்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு புஷ் பட்டன் மூலமாக நம்ம கொடுக்கலாம் அப்போது நம்ம ஒரு புஷ் பட்டன் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு என்ஓ பட்டன் வந்து நாங்கள் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது என் பட்டனில் நம்ம ட்ரிகர் பின்னோட ஒரு ரெண்டரில் அணைச்சிட்டு என்வோவோட இன்புட் பின்னா மைனஸோட இணைக்கணும் இதுக்காக நெகட்டிவ் பல்ஸாக நம்ம உள்ளே போகணும் இப்போ இந்த நினைக்கக்கூடிய புஷ்பட்டனும் ட்ரிகர் பின்னும் நினையக்கூடிய இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் மூலமாக நம்ம டென் க்ளாம்ஸில் ஒரு ரெசன்ஸ் மூலமாக பாசிட்டிவ் ஓல்டேஜும் அங்கே கொடுக்கணும் அப்போது ஒரு ரெசன்ஸும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த ரெசன்ஸோட ரேஞ்சு டென் குலோம்ஸ் உள்ள ஒரு ரெஸ்டன்ஸு அப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல இந்த டென் குலோம்ஸ் கொடுக்கணும் அந்த டென் குலோம்ஸ் ரெசன்ஸ்க்கு இன்புட்டுக்கு ப்ளஸ் ஹோல்டு கொடுக்கணும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம அவுட் புட்டுக்கு வந்துடலாம் இப்போ இந்த ஐசியோடய அவுட் புட்டில் நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு கிலோம்ஸ் உள்ள ஒரு ரெஸ்டன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இதோட ரேஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு குலோம்ஸ் உள்ள ஒரு ரெஸ்டன்ஸு அப்போ அதாவது நம்ம மூணாவட்டில் நினச்சிக்கலாம் இப்போ இந்த ரெசிடன்ஸோட அவுட்புட் வந்து நம்ம ஒரு என்பிஎன் ட்ரான்ஸ்டருக்கு பேஸில் போகணும் அதாவது பிசி ஐநூற்றி நாற்பத்தேழு உள்ள ஒரு ட்ரான்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ட்ரான்ஸ்ஃபரோட பேஸுக்கு இந்த ரெசிடன்ஸோட அவுட் கொடுக்கலாம் இப்போ கொடுத்தாச்சு இப்போ என்பிஎன் ட்ரான்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எமிட்டரில் நம்ம ஃபார்வேர்டு பேச கொடுக்கணும் இந்த டீட்டெயிலும் பிசி ஐநூற்றி நாற்பத்தேழு பற்றியும் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் ஈஸியாக புரியும் அப்போ எமிட்டருக்கு ப்ளஸ் வோல்டேஜ் மைனஸ் வோல்டேஜ் கொடுத்தாச்சு இப்போது நமக்கு இது பயஸ் பயசாயிருச்சு இப்போ நம்ம கலெக்டரில் லோடு கொடுக்கலாம் நம்ம லோடு செக் பண்ணுறக்க ஒரு எல்இடி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கலெக்டரில் வந்து லோடு வழியாக நமக்கு வோல்டேஜ் வந்து போகணும் அப்போது நம்ம ஒரு எல்இடியை சூஸ் பண்ணியிருக்கோம் எல்இடியோட கேத்தோடு வந்து கலெக்டரில் இணைச்சாச்சு எல்இடோட ஆனோட நம்ம ப்ளஸ்வோட அடைச்சிடலாம் என்னச்சாச்சு இப்போ நம்ம அந்த சர்க்கியூட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இந்த சர்க்கியூட்டை வந்து லெவன் செகண்ட்ஸுக்கு ஆனில் இருக்கணும் அதுக்கு பிறகு ஆஃப் ஆனும் ஆஃப் ஆகணுன்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன்லாம் எப்படி டைமிங் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆர் ஒன் இன்ட்டு சி ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறத ஃபார்முலா ஆர் ஒன் அப்படிங்கிறது இந்த தெர்ஸ் பின்னு டிஸ்சார்ஜ் பின்னில் இணையக்கூடிய ரெசென்ஸ் இந்த கண்டல் குலோம்ஸோட ரெசன்ஸுங்கிறது ஆர் ஒம்ஸு ஆர் ஒன்று அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கை தான் வந்து சி சி ஒன்று அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டோட வேல்யூ வந்து நம்ம வேரி பண்ணி நம்ம இந்த டைமரோட செகண்ட்ஸை வந்து நம்ம சூஸ் வேரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம் ஆஃப்டில்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆன் ஆயிரும் இப்போ ஆன் ஆயிடுச்சு நமக்கு எவ்வளோ செகண்டுக்குள்ள டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த செகண்ட் உலக ஆஃப் ஆகணும் லெவன் செகண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த சர்க்குட்டு லெவன் ஆன உடனே இந்த சர்க்குட்டு ஆஃப் ஆயிரும் பாருங்க சர்க்குட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்போ நம்ம இந்த கண்டர் குளோம்ஸ் உள்ள இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் ரெசன்ஸை வந்து ஒரு பொட்டாட்டியோ மீட்டரை நம்ம போட்டு அந்த ரெசன்ஸை வேரி பண்ணுற மூலமாக நம்ம அந்த டைம் டிலேவை வேரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த ஆஃப் டிலே டைம் மாதிரி செய்யக்கூடிய சர்க்கியூட் ஷோ டிசைன் வந்து இவ்வளோ தான் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்